Life in a world that keeps changing. Think that it's progress you're making. Copy and paste pretty faces all the time. ஹாய் மக்களே, வணக்கம். நான் ரொமானியாவிலிருந்து உங்களை போல் ஒருவன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் டிக்கெட் எப்படி எடுக்கலாம், பஸ்ஸில் எப்படி டிக்கெட் எடுக்கலாம்னா கண்டக்டர் கொடுத்தா டிக்கெட் எடுக்க போகிறாங்க. அப்படி இல்லைங்க, இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. பஸ் ட்ராவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இப்போது வாங்க நம்ம பஸ் ஸ்டாப் முன்னாடி போயிடலாம். அங்கே போயிட்டு பஸ் ஏற இடத்துக்கு நிற்கலாம். நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இந்த பஸ் ஸ்டாப்பு இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே முதல்ல பாருங்கள், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு டிஸ்பிளே இது அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8, 12, 14 நம்ம வந்து போக வேண்டிய பஸ்ஸோடைய நம்பர் வந்து 12, ஓகேங்களா? இது அந்த ஊர் இதில் போட்டிருக்காங்க, பியாத்தா ரகோயின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து போக வேண்டிய பஸ்ஸு நம்பர் வந்து 12, ஓகேங்களா? இப்போது அந்த 12 நம்பர் பஸ்ஸு எந்தெந்த டைமில் வரும், ஓகேங்களா? இப்போ அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, 8, 12, 14 இல்லையா? இப்போ இந்த பஸ்ஸோடைய டைமோடைய ட்ராவல் அந்த இதை வந்து இந்த போர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது லூனி டு வெந்நீரி அப்படின்னா திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும், திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை. சம்பாத்தா டுமினிக்கா அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அதனுடைய டைம் ட்ராவலு அது 8 நம்பர் பஸ்ஸுக்கு. நம்ம பார்க்க வேண்டியது 12 நம்பர் பஸ்ஸு. நம்ம இப்போ இருக்கிறது டுமினிக்கா, அதாவது சண்டே. சண்டேல நம்மளுக்கு என்ன டைம் பாருங்கள், 11:33 நம்மளுக்கு இது இருக்குது. ஓகே, கரெக்டான டைம் தான். நம்மளுக்கு 13:33 வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம் பஸ் வருதா இல்லையா. அதை பாருங்க பார்க்கலே, பஸ் வருது. 12 நம்பர் பஸ்ஸு தான் வருது, பாருங்கள் பாருங்கள், 12 நம்பர் பஸ்ஸு தான். ஓகேவா, பார்த்தீங்களா, பிரியாத்தா ரகவாய். நம்ம பஸ்ஸில் ஏறியாச்சு. இப்போ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டக்டர் யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு கண்டக்டர் யாருமே கிடையாது. ஸோ இங்கே நம்ம அப்புறம் எப்படி டிக்கெட் எடுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே ஒரு பாக்ஸ் மிஷின் மாரி ஒன்று இருக்கு பாருங்கள். இதில் தான் நம்மளுடைய இப்போ இந்த கார்டு, இது வந்து பேன் கார்டு, இதை சர்வ் பண்ணி கூட நம்ம டிக்கெட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ ஆன்லைன் மெத்தடில் ஒன்று இருக்குது, ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க. போயிட்டு இதில் வந்து 24 Pay இருக்கு இல்லையா, 24 Pay ஆப்னு கொடுங்க. அப்படி கொடுத்துட்டுனா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஸ்டால் கொடுத்தினா அது எல்லாத்தையுமே கண்டினியூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிட்ட பிறகு உங்கள் பாஸ்வேர்டு கொடுங்க. பார்த்தீங்கன்னா இதில் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட், மொபைல் டாப்அப், பில் பேமெண்ட் எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு தேவை இப்போதைக்கு பஸ்ஸில் தான். பஸ்ஸு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து சிபியு, அதனால் சிபியு கொடுத்துங்க. நீங்கள் வேறு எங்கே இருக்கீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஆனால் சிபியு இது சிபியு கொடுத்துட்டோம் நம்மளுக்கு வரும். இப்போ இதில் தான் பாருங்கள், இதில் வந்து 3 Lay ஒன்று கொடுத்துருக்கா, இன்னொன்று வந்து 5 Lay ஒன்று கொடுத்துருக்கு. இந்த 3 Lay வந்து பார்த்திங்கன்னா வேலபிலிட்டி வந்து 1 hour தான். அதாவது 3 RAN, அதான் 3 Lay டிக்கெட் எடுத்துட்டிங்க அப்படின்னா 1 hour நீங்கள் பஸ்ஸில் எங்கே வேணால் போயிட்டு வந்துக்கலாம். இந்த சிபி இதில் நீங்கள் எங்கே வேணால் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே 5 Lay எடுத்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பஸ்ஸு ட்ராவல் பண்ணிக்கலாம். அது நீங்கள் எந்த பஸ் வேணாலும் ஓகே தான். நீங்கள் இப்போ இந்த 5 RAN 5 Lay நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பஸ்ஸு ஃபுல்லாக இந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் பஸ்ஸில் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணிட்டு வந்துடலாம். அதுதான் இதனுடைய ஆப்ஷனு. இப்போ 5 Lay நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 5 Lay கொடுத்துங்க. கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து எத்தனை பேர் போகிறோன்றது இதில் காட்டும். இப்போ +2, +3 இந்தமாரி நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கினே போகலாம். போயிட்டு இப்போ நம்ம +15 இருக்குது. அதனால் இப்போ ஒன்று, நான் ஒரு ஆள் தான் போகிறேன்றாலும் இப்போ ஒன்று மட்டும் கொடுத்துங்க. கொடுத்துட்டு ரான் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, இது ஓப்பன் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா இந்தமாரி காக்கும் கேட்கும். அதாவது ஆட் யுவர் கார்டு டீட்டெயில்ஸ், அதாவது நம்மளுடைய ஏஞ்சி பேங்க் டீட்டெயில் நம்ம வந்து இதில் கொடுக்கணும். கொடுத்தா தான் இது ஃபஸ்ட் டைம் மட்டும், அடுத்த டைம் நீங்கள் இதுமாரி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் போயிட்டு இதில் போயிட்டு இங்கே கார்டு நம்பர் கேட்குதுங்களா, ஃபஸ்ட்டு இதில் கார்டு நம்பரு, ரெண்டாவது கார்டில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிரி டேட்லாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணி கொடுத்துக்க வேண்டியதான். கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நேம் உங்களுடைய கார்டில் இருக்கு இல்லையா, ஐஎன்ஜி கார்டோ இல்லை உங்களுடைய பேங்க் இதில் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து இந்த எத்தனை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதில் சிவிவி லாஸ்ட்டில் ஒரு 3 நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க, பேக் சைடில் கார்டுக்கு பேக் சைடில். அது வந்து இங்கே அப்ளை கொடுத்துட்டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். இதில் இது எதுவும் கொடுக்கல அதனால் அப்படி காட்டுது. பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும், அவ்வளோதான். நீங்கள் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த டிக்கெட் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பஸ்ஸில் எங்கே வேணால் நீங்கள் வந்து ஓகே. மக்களே, இப்போ நம்ம கார்டில் எப்படி எடுக்கணுன்றதையும் பார்த்துட்டோம்.
ஆன்லைனில் எப்படி வந்து அது ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எப்படி அதை புக் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து சரி ஓகே வாங்க, இப்போ பஸ்ஸு ட்ராவல் ஆகினு இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ரொம்ப கொஞ்ச நேரம் சுற்றி பாருங்கள். To the moonlight, eyes you are real.